நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். திருவண்ணாமலையில் ஒரே நாள் இரவில் 4 ஏடிஎம் மையங்களில் 75 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு. பெங்களூருவில் தலைமறைவாக இருந்த ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்து விசாரணை. கிருஷ்ணகிரி அருகே ராணுவ வீரர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் திமுக கவுன்சிலர் உள்ளிட்ட 9 பேர் கைது. சாதாரண அடிதடி சம்பவம் கொலையாக மாறியுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விளக்கம். திரிபுரா சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. 81 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக முதற்கட்ட தகவல். பழங்குடியினர் நலன் காப்பதற்காக மத்திய பட்ஜெட்டில் பல மடங்கு நிதி ஒதுக்கீடு அதிகரிப்பு. டெல்லியில் ஆதி மகோத்சவ் என்ற தேசிய பழங்குடியின விழாவை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. பிரதமருக்கும் அதானிக்கும் உள்ள தொடர்புகள் குறித்த ஆவணங்களை தேவைப்பட்டால் கொடுப்பேன். மக்களவை சபாநாயகருக்கு அளித்த அறிக்கையில் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி பதில். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் நிக்கி ஹாலே. இந்தியரின் மகள் என்பதில் பெருமை கொள்வதாக பரப்புரையில் பேச்சு. பாகிஸ்தானில் 20 நாட்களுக்கு மட்டுமே பெட்ரோல் இருப்பு. எரிபொருளுக்கு தட்டுப்பாட்டால் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள். T20 மகளிர் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு 2வது வெற்றி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை தோற்கடித்தது. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.